சென்னை ஆர் கே நகர் இடைத்தேர்தல் இந்திய ஜனநாயகத்திற்கே ஏற்பட்ட மிகப்பெரிய களங்கம் என்று நடிகர் கமலஹாசன் கூறியுள்ளார் இது தொடர்பாக ஆனந்த விகடனில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் ஊர் அறிந்த இந்த குற்றம் எவ்வளவு வெளிப்படையாக நடக்க மக்களும் உடந்தையாக இருப்பது என்பதுதான் பெரிய சோகம் என்று அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் தொடங்கி சுயேச்சை வேட்பாளர் வரை வாக்காளர்களுக்கு பல ஆயிரங்கள் தொகையை நிர்ணயித்து அதை கச்சிதமாக வழங்கியது ஊடகங்களில் செய்தியாக வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதிக விலை நிர்ணயித்த சுயேட்சையை தங்களின் தேவைகளை தீர்க்க தேவதூதன் வந்துவிட்டான் என்று கருதி வாக்காளர்களே தங்களுக்கு உலை வைத்துக் கொண்டதாகவும் கமல் கூறியுள்ளார் சுயேட்சையின் பதிலில் மயங்கிய சிலர் அவரது வெற்றியின் வியூகங்களை பட்டியல் போட்டு பாராட்டுவதாக கூறியுள்ளார் இப்படி ஆகப்பெரிய அவமானம் எந்த புள்ளியில் கொண்டாட்டமாக மாறுகிறது என்பதுதான் தமக்கு பிடிபடாத கேள்வி என்றும் கமல் கூறியுள்ளார் இதை பற்றியெல்லாம் உடனுக்குடன் கருத்து சொல்லும் களமாக இருந்த ட்விட்டருக்கு ஏன் விடுமுறை விட்டாச்சு என்றும் சிலர் கேட்பதாக கூறியுள்ள கமல் கலங்கங்களுக்கு பொழிப்புரை சொல்ல முடியுமா என்று தாம் நிறுத்திவிட்டதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலேயே இருந்திருக்கலாம் என்றும் கமல் கூறியுள்ளார் தம் வீட்டில் ஒருவருக்கு எந்த வழியிலாவது பணம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கும் மக்களின் சுயநலம் இருக்கும்போது ஜனநாயகம் என்ற புனிதம் கெட்டுப்போகும் என்று அந்த கட்டுரையில் நடிகர் கமலஹாசன் கூறியுள்ளார்